நம்ம சேனலில் இது வரைக்கும் ஏகப்பட்ட மிஸ்ட்ரியை பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரியல் லைஃப் இன்சிடெண்ட். ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமான தேவைனா அது நம்பிக்கை தான். நம்ம எந்த ஒரு செயலையும் முழு நம்பிக்கையோடு செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி அடைவோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வர விஷயத்த சொல்லலாம். இயற்கையோட அழகில் கடலுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அது எந்த அளவுக்கு அழகானதோ அதை விட பல மடங்கு ஆபத்தானதும் கூட. அப்படிப்பட்ட கடலில் குடிக்க தண்ணி இல்லாமல் 76 நாள் ஒரு தனிநபர் சர்வே பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு நாளும் அவர் ஃபேஸ் பண்ண விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்போதும் போல செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் எங்களை இன்னமும் மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குற இந்த ஒரு நபர் தான் ஸ்டீஃபன் ஷாலகன். 1952 அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. இவருடைய சின்ன வயசுலேருந்தே கடல் மேலே ரொம்பவும் ஆர்வமாக இருந்திருக்காரு. இவருடைய ஆர்வம் கடலில் நீச்சல் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் போட்டில் ட்ராவல் பண்ணுறது, போட்டை எப்படி செல்ஃபாக மேட் பண்ணுறதுன்னு எல்லா விஷயத்தையும் படித்து தெரிஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் 1981, அதாவது இவருடைய 29வது வயசில் நெப்போலியன் சோலன்னு ஒரு படகை உருவாக்கியிருக்காரு. இந்த படகோட மொத்த நீளம் 21 அடி. இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய படகு போட்டிக்கு கலந்துக்கிறதுக்காக இதை உருவாக்கியிருக்காரு. இதுக்கப்புறம் தன்னை ஒரு 5 மாதத்துக்கு யாரும் தேட வேணாம்னு வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. இங்கிலாண்டில் நடக்க இருக்கக்கூடிய படகு போட்டிக்கு பெர்முடாவில் இருக்க தன்னோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போக பிளான் பண்ணியிருக்காரு. இதுக்காக அமெரிக்கா டு பெர்முடா போயிட்டு அங்கேருந்து இவரும் இவரோட ஃப்ரெண்டும் இங்கிலாண்டுக்கு ஒரே கப்பலில் கிளம்பியிருக்காங்க. இங்கிலாண்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது போட்டி நடக்க இருக்கக்கூடிய இடத்துல வெதர் ரிப்போர்ட் ரொம்பவும் மோசமாக இருந்திருக்கு. இதனால் ஸ்டீஃபன் போட்டியில் கலந்துக்க ரொம்ப யோசிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட போட்லேயும் ஒரு சில பிரச்சனை வந்துகிட்டே தான் இருந்தது. ஒரு வழியாக இங்கிலாந்து டு ஸ்பெயின் ரீச் ஆகிட்டாரு. ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த போட்டை டோட்டலாக ரிப்பேர் பார்த்து முடிக்கிறாரு. அட்லாஸ்ட் ஸ்பெயின் டு கேரிபியன் ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஆன்டிகுவா தீவுக்கு போக பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகும். ஸோ ரொம்பவும் ஆர்வமாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே இவருடைய பர்த்டே. ஸோ பர்த்டே அப்போ முதல்ல கடலில் ட்ராவல் பண்ண போகிறோம்னு ஒரு ஆசையாக கிளம்பியிருக்காரு. ஆனால் அந்த இடம் தான் ஆபத்தாக வரும்னு அப்போ அவருக்கு தெரியல. February 5, 1981 இவருடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்ப காலத்தில் இவருடைய பயணம் ரொம்பவும் அழகாக இருந்திருக்கு. அதுக்கு முழு காரணம் இவருடைய எண்ணம் மட்டும்தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே தனிமையை ரொம்பவும் விரும்பினதுனால இந்த கடல் பயணம் ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. நாள் ஆக ஆக கடலுடைய தன்மை மாறிட்டே தான் இருந்தது. கடல் கொந்தளிப்பும் கடலுடைய காற்றும் ரொம்பவும் அதிகமாக இருந்திருக்கு. ஸ்டீஃபனுக்கு சின்ன வயசுலேருந்தே கடல் அனுபவம் இருந்ததுனால இதை பெரிதாகவே எடுத்துக்கல. அவர் எப்போதும் போல நார்மலாக தான் இருந்திருக்காரு. ஒரு நாள் நைட் இவர் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. எழுந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவருடைய போட்டை ஒரு திமிங்கலம் இடிச்சு உடச்சிருக்கு. இது மூலிமா போட்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்ததும் ஸ்டீஃபனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவும் பயந்துடுறாரு. போட்டில் ஏற்பட்ட விரிசலை எப்படியாவது அடைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது முடியல. இதுக்கு மேலே போட்டில் இருந்தால் கண்டிப்பாக உயிர் பிழைக்க முடியாதுன்னு அவருக்கே தெரிய வருது. ஸோ இவருக்கு முக்கியமான பொருள் எடுத்துட்டு தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ இவருக்கு கிடைச்ச பொருள் என்னன்னா ஒரு லைஃப் ராஃப்ட், எமர்ஜென்சி கிட், இவர் கொண்டு வந்திருந்த ஃபுட், இதெல்லாம் எடுத்துட்டு தப்பிக்க ட்ரை பண்றாரு. ஆனா டோர் வெளியே திறக்க முடியல, லாக் ஆயிடுது. எவ்வளவு ட்ரை பண்ணியும் திறக்க முடியல. அந்த ஒரு சமயம் ஸ்டீஃபன் எல்லாம் முடிஞ்சதுன்னு மனசை விடுறாரு. அப்போதான் அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. எந்த கடவுளோட சக்தின்னு தெரியல, ஒரு பெரிய அலை வந்து அந்த டோர் மேலே விழுந்தது. இதுக்கப்புறம் டோர் தன்னால் ஓப்பன் ஆயிடுது. இது மூலிமா ஸ்டீஃபன் தன்னோட உயிரை காப்பாற்றிருக்காரு. ஒரு வழியாக அந்த ஒரு இரவை கடந்ததுக்கு அப்புறம் விடிய ஆரம்பிக்குது. எழுந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அட்லாண்டிக் ஓஷனில் நடுக்கடலில் எந்த ஒரு துணையும் இல்லாமல் இருந்திருக்காரு. ஸ்டீஃபன் ஒரு போட் மெக்கானிக்னால ஈஸியாக தன்னோட திசையை கண்டுபிடிக்கிறாரு. இவர் இருக்கிற திசையிலேருந்து ஆன்டிகுவாக்கு இன்னும் 1000 கிலோமீட்டர் இருக்கு. ஆனால் அந்த 1000 கிலோமீட்டர் கடக்க கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்கிற ஃபுட் 2 வாரம் தான் வரும். இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுக்கடலை தவிக்கிறாரு. இதுக்கப்புறம் தன்னோட எமர்ஜென்சி கிட்டில் தேடி பார்க்கும்போது இவருக்கு ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. அதுதான் சோலார் ஸ்டில், உப்பு தண்ணியை குடிநீரா மாற்றக்கூடிய ஒரு மிஷின். 1952 அமெரிக்கன்ஸ் தன்னோட ஆர்மி ஃபோர்ஸ்க்காக தயாரிக்கப்பட்ட மிஷின் தான் சோலார் ஸ்டில். இது ஸ்டீஃபனுக்கு பயன்படுத்த தெரியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்று தெரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் இந்த மிஷின் ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அந்த 1.5 லிட்டர் தண்ணியை ரொம்பவும் சிக்கனமாக பயன்படுத்தி அன்னிய நாள முடிக்கிறாரு. கரெக்டாக 2 வாரம் முடியும் போது இவர்கிட்ட இருந்த ஃபுட் எல்லாம் தீர்ந்துடுது. இதுக்கப்புறம் சாப்பிட ஃபுட் இல்லாமல் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு வந்திருக்காரு. இவருடைய எமர்ஜென்சி கிட்ட தேடி பார்க்கும்போது அங்கே அவருக்கு ஒரு ஹார்பூன்ஸ் கிடைக்குது. அந்த ஹார்பூனை வச்சு லைஃப் ராஃப்ட் பக்கத்தில் சுற்றிட்டு இருக்க மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஹார்பன் வச்சு மீனை பிடிக்கும் போது தவறுதலா லைஃப் ராட் மேல பட்டு ஓட்டையாயிடுது. அந்த ஹோல் வழியா தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சது. எவ்வளவு தடுத்தும் தண்ணியை தடுக்க முடியல. அட்லாஸ்ட் எமர்ஜென்சி கிட்ல இருந்து ஒரு துணியை வச்சு இதை அரெஸ்ட் பண்றாரு. இந்த விஷயம்லாம் 56வது நாள் நடந்தது. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நாம உயிர் பிழைப்போம்னு நம்பிக்கையே இல்லை. நாளுக்கு நாள் அவளோட உடல் எடையும் குறைய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அவளோட கண் பார்வையும் மங்களா தெரிய ஆரம்பிச்சது. என்னதான் இவ்வளவு சோதனை வந்தாலும் மனசுல ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது, எப்படியாவது உயிர் பிழைப்போம்னு. அந்த நம்பிக்கையிலேயே மயங்கி லைஃப் ராப்ட்ல விழுந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில, அதாவது 76வது நாள், 15 கிலோமீட்டர்ல ஒரு ஐலாண்ட் தெரியுது. அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த வழியா போன 2 பேர் ஸ்டீஃபனை பாக்குறாங்க. இதுக்கப்புறம் ஸ்டீஃபனை கொண்டு போயிட்டு 6 வாரமா ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை கொடுத்து காப்பாத்துறாங்க. இவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயம் வேற யார் வாழ்க்கையில் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட 6246 கிலோமீட்டர் கடல்ல 76 நாள் டிராவல் பண்ணிருக்காரு. இவரோட உடல் எடை 45 கிலோக்கு குறைஞ்சிருக்கு. ஸ்டீஃபன் தன்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்த எல்லாருக்கும் தெரிவிக்கும் வகையில புக்கை எழுதியிருக்காரு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம நம்பிக்கை விடாம இருந்தோம்னா இயற்கையை ஒரு வெற்றி பாதையை கொண்டு போகுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா ஸ்டீஃபனோட வாழ்க்கையே இருந்திருக்கு. இந்த மாதிரியான கண்டென்ட் ரெகுலராக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ தொடர்ந்து உங்களை ரீச் ஆகும்.